என்னோட பாலிசி ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து நல்ல ஆசிரியர் பணி ஒரு உன்னதமான பணி, ஒரு புனிதமான பணி இல்லையா. அவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து நாங்க தான் முதல் பாட புத்தகம் பாங்க. அந்த அளவுக்கு ஆசிரியர்ல வந்து நீங்க என்ன செய்யணும், நீங்க அவங்க சொல்றதை கேட்டு கீழ்ப்படுத்த நடந்துக்கணும். அதே மாதிரி ஆசிரிய பெருமக்களை எப்பொழுதுமே அதாவது ஒரு விருதுக்காகவோ ஒரு பாராட்டுக்காகவோ ஒரு வாழ்த்துக்காகவோ எதையுமே நம்ம செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம் கண்டிப்பா. அதாவது மாணவர்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மன நிறைவு. இன்னைக்கு போய் நான் படுத்தேன், இன்னைக்கு நான் பார்த்து நல்லா நடத்தினாக்கா எனக்கு படுத்தோன்னு தூக்கம் வரும். அந்த அளவுக்கு உண்மையிலே அந்த ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி டீச்சர் வந்த அன்றைக்கி சொன்னாங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புதுசாக டீச்சர் நான் ப்ரமோஷன் நினச்சேன், ஏதோ வேறு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் போயிருக்காங்கன்னு நினச்சேன் ஃபோட்டோ வந்ததை பார்த்துட்டு. அப்புறம் தான் மிடில் ஸ்கூலுக்கு வந்து ப்ரமோஷனில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ அவங்க டீச்சர் சொன்னது, எனக்கு வந்து அருமையான ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள், உண்மையில ரொம்ப சந்தோஷம். நானும் அகலங்கநல்லூரில் அந்த மாதிரி 9 டீச்சர்ஸ் எல்லாருமே மிக அருமையாக பணி செய்யக்கூடியவர்கள், எனக்கு அருமையான ஆசிரியர்கள் தான். இப்போ மயக்க வருதடா, ஒரு மாதிரி பண்ணுறீங்க, உட்காந்து கேட்டு உட்காந்துக்கிங்க, நேரில் உட்காந்துக்கிங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். அந்த கிளம்பிங்களா எல்லாரும் சரி நல்ல பிள்ளைங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாருமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்கன்னு டீச்சர் சொன்னாங்க. அதே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு கை தட்டினா ஓசம் உண்டாகுமா இல்லை, ரெண்டுத்தையும் தட்டும்பொழுது தான் கண்டிப்பாக நம்மளால் பல விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால் டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். டீச்சர்ஸ் எல்லாம் யாரையும் நீங்கள் விட்டுறாதீங்க. என்னென்ன அவங்களுக்கு வித்தைகள் தெரியுமோ அத்தனை வித்தைகள் நீங்கள் கேட்டு வாங்கி கற்றுக்கணும். ஆ ரைட், நல்ல பிள்ளைங்க. சரி, உங்களுடைய அந்த வேண்டுகோளுக்காக அந்த ஒரு பாடல். காட்சிக்கு எளிமையாய் கதராடை அணிந்து நாட்டுக்காய் எல்லார வாழ்க்கையை துறந்து கர்ம வீரராய் கடமைகள் புரிந்து தென்னக காந்தியம் காமராஜரை வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே, வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே. குமாரசாமி சிவகாமி அம்மை தம்பதியரின் அருந்தக புதல்வராய் விருது நகரிலே பிறந்த மாமனிதன் இளமை பருவத்திலே விடுதலை போரில் ஆர்வமுடனே ஈடுபட்டவரை வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே, வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே. தமிழக முதல்வராய் பொறுப்பினை ஏற்ற பெருந்தலைவராம் பல்வேறு துறைகளில் தமிழகம் வளர திட்டங்கள் வரைந்தவராம். இலவச கல்வி கட்டாய கல்வி மதிய உணவுடன் கல்வி தந்தவரை வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே, வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே. அணைகள் பல கட்டி நீர்வளம் பெருக்கி நிலவளம் கண்டவர் கல்வி கண் கொடுத்த மனித நேயமுள்ள படிக்காத மேதை அண்ணலின் இறப்பும் ஒரு வரலாறாம் உத்தமர் காந்தியின் பிறந்த நாளதுவாம். வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே, வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே. காட்சிக்கு எளிமையை கதராடை அணிந்து நாட்டு கையில்லற வாழ்க்கையை துறந்து கர்ம வீரர கடமைகள் புரிந்து தென்னக காந்தியம் காமராஜரை வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே, வாழ்த்தி பாடடி பெண்ணே நீயும் போற்றி பாடடி கண்ணே. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கருத்துக்களை மனசுக்குள்ள போகும் சத்தியங்க.